friends, welcome to my channel. Today we are going to see Paramathaguru part 8 story. Paramathagurum Gudri Mutayum. Paramathaguruku Migavum Kalai Manadal Avargalidam Kalnadigalukku Kodukka Kaasillai. Agayal Avargal Meendum Aashramathirke Thirumbi Vittanar. Piragu Aashramathu Maadai Didirendru Oda Thodangiyathu. Adan Pinnalaiye Moorkanum Odinan. அது ஒரு காட்டிற்குள்ளே சென்றுவிட்டு மறைந்தது. அவனும் காட்டிற்குள் சென்றான். அங்கு ஒரு வயல்வெளியில் குதிரைகள் மேய்ந்து கொண்டிருந்தனர். அங்கே கீழே கிடந்த பூசணிக்காய்களை பார்த்து, ஓ, இதுதான் குதிரை முட்டையா? இதை நான் சென்று பரமாத்குருவிடம் கூறினால் அவர் எனக்கு நிறைய சாப்பாடு கொடுப்பார், என்னை நான் பாராட்டுவார் என்று நினைத்து கொண்டு வேகமாக ஆசிரமத்திற்கு ஓடினான். உடனே நடந்தவற்றை பரமார்த்த குருவிடம் கூறினான். அவர்கள் அனைவரையும் அந்த வயல்வெளிக்கு அழைத்துச் சென்றான். நடந்த அனைவற்றையும் புரிந்து கொண்ட அந்த விவசாயி, உலகில் இவ்வளவு பெரிய முட்டாள்களும் இருக்கிறார்களா? இவர்களிடம் நாம் பணம் பறிப்போம் என்று நினைத்து கொண்டு இந்த குதிரை முட்டையின் விலை 10 பொன் என்று கூறினான். உடனே பரமார்த்த குரு யோசித்தார். எப்படியும் ஒரு குதிரை 100 பவுன் இருக்கும். இந்த 100 பவுனுக்கு 10 பவுன் நமக்கு மிகவும் மலிவானதுதான் என்று நினைத்து கொண்டு அவன் கேட்ட 10 பவுனை அவனிடம் கொடுத்தார். இந்த குதிரை எத்தனை நாட்களில் வெளிவரும் என்று மூடன் கேட்டான். அதற்கு அவர், இது ஒரு நாள் யாராவது நன்றாக கட்டி பிடித்து கொள்ள வேண்டும், மறுநாள் அந்த குதிரை தானாக வெளியே வந்துவிடும் என்று கூறினார். அதை நம்பி அவர்கள் அதை எடுத்துச் சென்றனர். போகும் வழியில் பரமார்த்த குருவுக்கு மிகவும் களைப்பானனால் அவர்கள் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் கீழே உட்கார்ந்தனர். பூசணிக்காயை சுமந்து வந்த மடையன் அதை கீழே வைக்க முயன்ற போது, ஏன் அதை கீழே வைக்கிறாய், அதை மரத்தின் மேலே வை என்று ஆணையிட்டார் பரமார்த்த குரு. மிகவும் பயபக்தியுடன் அதை மரத்தின் கிளையில் வைத்தான் மடையன். காற்று நன்றாக பலமாக அடிக்க தொடங்கியது. பிறகு அந்த பூசணிக்காய் கீழே விழுந்து மரப்பொந்தில் பட்டு உடைந்தது. மரப்பொந்தில் படுத்து கொண்டிருந்த ஒரு முயல் மிகவும் வேகமாக ஓடத் தொடங்கியது. அதை கண்டதும் குதிரை முட்டை வந்த குதிரை குட்டி ஓடுகிறது, பிடியுங்கள் என்று அனைவரும் ஓடினர். அங்கு காட்டில் இருந்த கற்களும் முற்களும் அவர்களுடைய ஆடைகளை கிழித்து விட்டது. அவர்களுடைய காய்களிலும் இரத்த காயங்கள் ஏற்பட்டன. பிறகு அவர்கள் அப்படியே ஆசிரமத்திற்கு சென்றனர். உடனே மிலேச்சன் பரமார்த்த குருவிடம் கூறினான். குருவே, இது ஓடியது மிக நல்லதுதான் என்று கூறினான். உடனே கோபத்துடன் பரமார்த்த குரு கூறினான், ஏன் அவ்வாறு சொல்கிறாய், நான் அதை 10 பவுன் கொடுத்து வாங்கியுள்ளேன், தெரியுமா உனக்கு என்று கூறினார். உடனே அதற்கு மிலேச்சன், குதிரை குட்டியே இந்த ஓட்டம் ஓடுகின்றதே, நாம் குதிரையை வாங்கியிருந்தால் அல்லது இந்த குட்டியை குதிரையாக வளர்ந்திருந்தால் நீங்கள் அதன் மேல் ஏறி சவாரி செய்யும் பொழுது உங்களை எங்காவது கூட்டி சென்று உங்களை காபத்தாகிவிட்டால் என்று கூறினான். உடனே, ஆமாம் ஆமாம், நீ சொல்வதும் சரிதான், இதை கடவுளுடைய விருப்பம் என்று மனதை தேற்றி கொண்டார் அவர். இஃப் யூ லைக் மை ஸ்டோரிஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் கிவ் மீ அ வேல்யூபிள் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.